வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் பேம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நபரை, ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம பேர் சொல்லி சொன்னால் வந்து மிக நிறைய பேர்த்துக்கு வந்து மூஞ்சி சொக்குன்னு அப்படி தோணும். அதில் முக்கியமான நபர் அப்படி டாப் ஃபர்ஸ்டில் வந்து இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் இருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து அண்ணல் அம்பேத்கர். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருமாவளவன் இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, யாரெல்லாம் அடக்குமுறைக்கு எதிர்த்து போர்க்கொடுத்த போர்க்கொடி தூக்குனாங்களோ அவங்கெல்லாம் பேர் சொன்னே சுருக்குன்னு அப்படி எல்லாத்துக்கும் தோணும். பட் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே சரி, ஒரே ஒரு நபரை வந்து பேரை சொன்ன உடனே அப்படியே அது திறக்க விடும், அப்படியே மூஞ்சி கிஞ்சி எல்லாம் அப்படியே சுவங்கின்னு போயிடும். யாருக்குன்றா நம்ம தந்தை பெரியார் அவர்கள். யார் இதுக்கு பெரியாரை பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து ஆரிய பார்ப்பனர்களுக்கு வந்து இந்த பெரியாரை வந்து பிடிக்கவே பிடிக்காது. பெரியாரிசம், அம்பேத்கரிசம் வேற, பெரியாரிசம் வேற. பிரியாரிசம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு கேட்டால், அம்பேத்கர் வந்து தலித்துக்காரி பாடுபட்டார். பட் பெரியார் வந்து தலித் கிடையாது. பட் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஒரு ஒரு பொதுப்படையாக ஒரு பாடுபட்ட மிகப்பெரிய ஒரு தலைவர். ஏன் அவரை பிடிக்காதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து முத்துலட்சுமி அம்மையாருக்கு என்ன சொன்னார் அந்த ஒரு 1945-1947 வந்து முத்துலட்சுமி அம்மையாருக்கு வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இதை திடீர்னு யார் இது முத்துலட்சுமி அம்மையாருன்னு நீங்கள் கேட்டுறாதீங்க, மிகப்பெரிய ஒரு இதாகிரும். ஓகே, பட் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நம்ம 2000 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களிலும் வந்து தேவதாசிகள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் வந்து இருப்பாங்க. தேவதாசிகள் என்று சொன்னார் யார் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, தேவதற்கு பணிவிடை செய்யக்கூடிய தேவர் அடியர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் அவர்களை. தேவதாசிகள், தேவர் அடியர்கள் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்வது வழக்கம். ஏன் கோவிலில் வந்து பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ தேவதாசிகள் என்றால், அன்றைய சோழர் காலகட்டத்தில் வந்து பணிக்காண்டி பெண்களை வந்து அந்த முறைக்கு வந்து வலுக்கட்டாயமாக ஆட்படுத்தினார்கள் பார்ப்பனர்கள். அப்படி ஆட்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, கோவில் பணிகளை தவிர்த்து மற்ற நேரங்கள் வந்து விபச்சாரம் போன்ற இதில் வந்து பார்ப்பனர்களுக்கு வந்து இந்த தேவதாசிகள் வந்து ஈடுபட்டதாக வரலாறு சொல்லுது. இன்னும் நீங்கள் தஞ்சாவூர் கல்வெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான சான்றுகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதான் தேவதாசிகள் என்று சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து 1945 நினைக்கிறேன், ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வந்து ஆரிய பார்ப்பனர்கள் வந்து இந்த முறையை வந்து வரவேற்றார்கள். பட் பெரியார் மற்றும் முத்துலட்சுமி அம்மையார் போன்றவர்கள் வந்து இந்த முறையை வந்து கடுமையாக எதிர்த்து பெண் விடுதலை வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார்கள். ஸோ அந்த ஒழிப்பதற்காண்டி போராடின ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அதற்கு பக்க பலமாக இருந்து சப்போர்ட் வழங்கியவர் வந்து பெரியார். அந்த காலகட்டத்தில் வந்து ராஜாஜி வந்து இந்த இசையை வந்து கலப்பும் போது அவர் வந்து லைட்டாக மௌனம் காத்ததாக சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து அவர் ஃபாஸ்டாக செயல்படலை. உடனே வந்து அதை வந்து சட்டமன்ற சட்டசபையில் வந்து ஆர்குமெண்ட்டு கொண்டு வராங்க, டிபேட்டுக்கு. அப்போ வந்து ஆரிய பார்ப்பனர்கள் வந்து இதை வந்து வட்டுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றினால் நாங்கள் வந்து அனைவரும் செத்து ஒளியுமே தவிர இந்த சட்டத்தை ஆதரித்து இந்த உலகில் வந்து வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிக காண்டமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றது. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காண்டி நம்ம போராடுறோமோ தேவதாசிகள் அவர்களே வச்சு இந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க தமிழ்நாட்டு முழுக்க ஒரு 2500-3000 தேவதாசிகள் இருந்ததாக வரலாறு சொல்லுது. இவர்களை 45 வயதுக்கு மேல் உள்ள பெண்களை வந்து பகிரங்கமாக வந்து ஏலம் விட்டதும் சொல்றாங்க. ஏலம் விடப்பட்டதும் வரலாறு சொல்லுது. இந்த முறையைத்தான் நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் பெரியார் மற்றும் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் வந்து எதிர்த்தார்கள். இது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அதை எதிர்த்தார்கள் என்று மிக பியூட்டியான ஒரு அப்டேட் இருக்கு. அதில் வந்து என்னன்னா, அன்னைக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு அந்த டிபேட்டுக்கு போனதுக்கு முன்னாடி வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து பெரியார்கிட்ட வந்து ஒரு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பெரியார் வந்து வழிகாட்டில் ஒன்று சொல்கிறாப்புல, நான் சொல்கிற மாதிரி அதை போய் அங்கே
சொல்லுங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுக்குறாரு. அதை உள்வாங்கிக்கிட்டு முத்துலட்சுமி அவர்கள் வந்து போடுறாங்க. போன உடனே ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல வந்து பாரிய பார்ப்பனர்கள் வந்து தேவதாசிகள் என்று சொன்னார். தேவர்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பணியை வந்து பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால வந்து தேவர்களோட அருளும் இறைவனோட மிகப்பெரிய அருளுமானது தேவதாசிகளுக்கு போய் சேரும் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதனால் நாளளவில் அவர்கள் வந்து புண்ணியம் செய்யப்பட்டவர்களாகவும் இறைவனால் ரச்சிக்கப்பட்டவராகவும் அறியப்படுவார்கள் என்று அந்த பார்ப்பனர் சபையில் வந்து அந்த சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல பேசுற முத்துலட்சுமி பேசுறதுக்கு முன்னாடி இந்த பார்ப்பனர்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் என்ன லிங்க்னு பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பார்ப்பனரும் பாத்தீங்கன்னா கோவில் கருவறைக்கு முன்னாடி கடவுள் முன்னாடி திருப்பதி ஏழு முனையனாகட்டும் திருவண்ணாமலை கோவிலாகட்டும் எந்த ஒரு மிகப்பெரிய புண்ணிய தலமானாலும் பார்ப்பனம் தான் முன்னாடி வேலை பார்க்கிறான். பார்ப்பனம் தான் இறைவனை வந்து வழிபடுறான். அது வழிபடக்கூடிய பார்ப்பனனுக்கு வந்து சாமி வருவது கிடையாது, சாமி அருள் கிட்டு வருவது கிடையாது, சாமி ஆடுனது கிடையாது. தன் குல பெண்கள் பார்ப்பன பெண்கள் என்னைக்குமே வந்து மொட்டையடிச்சு சாமி நேர்த்திக்கடன் பண்ணது கிடையாது. ஓகே, தீச்சட்டி எடுத்து பண்ணது கிடையாது, முளைப்பாறை எடுத்தது கிடையாது, மாலை அணிவித்து சபரிமலைக்கோ மாலை அணிவித்து நடைபயணமா திருப்பதிக்கோ முருகன் பெருமாள் கோவிலுக்கோ பிள்ளையார்பட்டிக்கோ போனது கிடையாது. பட் அப்படிப்பட்ட கடவுள் பக்தியா இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனனுக்கு அந்த அருள் எவ்வாறு போய் சேருது? எங்கேயோ ஒரு மூலையில அந்த உட்டுக்கை சட்டு கேட்ட உடனே ஒரு பாம்பர மக்கன் மகன் மக்கள் மேல வந்து ஒரு சாமி இறங்குது அப்படின்னா இது என்ன ரெண்டு டிஃபரன்ஸ்? சாமி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனனுக்கு சாமி அருள் வருவது கிடையாது, சாமியை போற்றி வணங்கக்கூடிய ஒரு பார்ப்பனனுக்கு சாமிக்கு நேர்த்தி கடன் எதுவும் பண்ணுவது கிடையாது. சாமியிடமிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பாமர மக்கன் மகன் மேல வந்து எப்படி இந்த சாமி அருள் ஏறுது? இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இதை உடக்கி எறிவத்தான் நம் பெரியார் பண்ண மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருந்தாப்புல. அதனாலதான் அந்த பெரியாரை வந்து இந்தியா முழுவதும் உள்ள பார்ப்பனர்கள் வந்து எதிர்த்து போராடுறார்கள். அவர் பேரை கேட்ட உடனே உடம்புல கம்பளி பூச்சி போடுற அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்னா இது ஒரு முக்கியமான காரணம். நம்ம மேட்டருக்கு வருவோம். அன்னைக்கு முதலட்சுமி ஆற்றிய உரையானது என்ன சொல்றாங்கன்னா 2000 வருடங்களாக 2000 சோழ சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடியிலிருந்து சோழ சாம்ராஜ்யம் என்று வரைக்கும் 2000 செஞ்சுரி வரைக்கும் தேவதாசிகள் எண்குல பெண்கள் பார்ப்பனர்கள் அல்லாத எண்குல பெண்கள் வந்து நிறைய புண்ணியம் பெற்று சேர்த்து வைத்து உள்ளனர். அதனால வந்து எங்களுக்கு இந்த புண்ணியம் போதும், இதுவரைக்கும் நாங்கள் படுகொலை செய்த புண்ணியம் அனைத்துமே எங்களுக்கு போதும், இனிமேல் பார்ப்பன பெண்களை வந்து அந்த தேவதாசிக்கு முறைக்கு வந்து நீங்கள் பணி அமர்த்துங்கள், இதனால வந்து எந்த பார்ப்பனன் அல்லாதவனும் போய் போராட மாட்டான், எந்த பார்ப்பனன் அல்லாத ஒரு நபரும் வந்து தட்டி கேட்க மாட்டான். ஏன்னா அது பார்ப்பன பெண்களே தேவதாசி முறைக்கு வந்து உட்படுத்தும் போது யாரும் கேட்க போவது கிடையாது. அதனால வந்து உங்குல பெண்களை வந்து நீங்கள் அந்த தேவதாசி முறைக்கு வந்து பணி அமர்த்துங்கள், எங்குல பெண்கள் உள்ள அனைத்து புண்ணியங்களையும் நாங்கள் பெற்று சந்தோஷமாக இருக்கின்றோம். இதனால வந்து இனிமேல் நடைபெறக்கூடிய தேவதாசி முறைகள் வந்து பார்ப்பன பெண்களை வந்து பணியமர்த்த வேண்டும் என்று அந்த அறிக்கையை வந்து முடிச்சுக்கிறாங்க. உண்குல பெண்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து நீங்கள் கொடுங்கள், எண்குல பெண்களுக்கு வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட வாங்கின புண்ணியங்கள் அனைத்தையும் வைத்துக் கொண்டு எங்களோட வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக நடத்துவோம், இதனால வந்து எங்களுக்கு புண்ணியமானது போதும் என்று சொல்லி அந்த உரையை வந்து முடிக்கிறாங்க. இதனால வந்து அந்த உரையை கேட்ட ராஜாஜி உட்பட அனைத்து பார்ப்பன எம்பி எம்எல்ஏக்கள் அனைவருக்குமே ஒரு ஷாக்கிங். ஏன்னா நம் குல பெண்களை எப்படி விவசாயத்துக்கு தள்ளுவது, நம் குல பெண்களை எப்படி தேவதாசி முறைக்கு வந்து தள்ளுவது என்று பார்ப்பனர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு ஆளான பின்னாடி வந்து இந்த தேவதாசி முறையானது முடிக்கப்பட்டது. இதனால வந்து பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியானது வந்து அன்றைக்கு 1945 வந்து முறியடிக்கப்பட்டது. இதுக்கு முழு காரணம் என்று யாரும் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரோட மேற்கொண்ட முக்கிய முயற்சி, அதுக்கு பக்க துணையாக இருந்தவர் வந்து நம் தந்தை பெரியார் அவர்கள். இதனாலதான் இன்றைய உள்ள பார்ப்பனர்கள் வந்து ஆரிய பார்ப்பனர்களாகட்டும் சரி பரம்பரையா பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கட்டும்
இருக்கட்டும் சரி, பெரியாரை கண்ட உடனே உடம்பில் ஒரு கம்பளி பூச்சி இருப்பது போல ஒரு ஃபீலாக உணர்றார்கள். இது என்ன, இது எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 1945 முன்னாடி அதாவது சோழர்கள் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது தேவதாசி முறையானது 1945 அப்புறம் வந்து தடுத்து நிறுத்துறார்கள். இதனால் வந்து அவருடைய பார்ப்பனர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடும் கோபத்துக்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்து ஆளாக்கப்படுகின்றார்கள். இல்லைன்னா என்ன நோட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யார் இந்த சமூகத்தை காப்பாற்ற போறார்கள், யார் இந்த பெண்களை காப்பாற்ற போறார்கள் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த பிஜேபி போன்ற பார்ப்பனர்கள் கூட்டமானது நம் ஒட்டுமொத்த சமூகத்தையுமே வந்து சீரழிக்க போகுது. அதுக்கு மிக மிக முக்கியமான உதாரணம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்துகொண்டே இருக்கின்றது. மணிப்பூர்லையும் சரி, பக்கத்தில் உள்ள ஹரியானாலையும் சரி, யூபியில சரி, மகாராஷ்டிராவில் சரி, ஏகப்பட்ட இன்சிடென்ட்கள் வந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. நேத்து கூட ஒரு இந்திய மகாராணி ராணியாக வாழ்ந்த ஒரு விதவை பெண்ணை வந்து ஒரு கோவிலுக்குள்ள அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை 2023 நம்ம உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விதவை ராணியை வந்து ஒரு கோவிலுக்குள்ள அனுமதிக்க முடியாத ஒரு அவல நிலையானது இன்றைக்கு இருக்கிறது. காரணம் யார் என்று கேட்டால் இந்த பார்ப்பனர்கள்தான். பெண்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதிகளை வந்து யாராலும் தட்டி கேட்கிறாங்களோ அவர்களால் வந்து இவர்களுக்கு பார்ப்பனருக்கு எதிராக வந்து பேசப்படுகின்றார்கள். இதை ஒட்டு மொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்றால் உங்களிடம் உள்ள சக்தி, அந்த சக்தியை வந்து நீங்கள் முறையாக நேர்மையாக ஓட்டின் மூலமாக நீங்கள் அளிப்பதன் மூலமாகத்தான் இந்த பார்ப்பன கூட்டத்தை வந்து அடித்து ஒழிக்க முடியும் என்பது எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருச்சுன்னா பெண் விடுதலைக்கு யாரெல்லாம் நீங்க குரல் கொடுக்கறீங்களோ, பெண் விடுதலைக்கு யாரெல்லாம் நீங்க தோள் கொடுக்கறீங்களோ அவர்களிடம் போய் சேரும் அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நம் சேனலை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், சி யூ, டேக் கேர்.